சார், நேற்று நடைபெற்ற மத்திய அரசுக்கு எதிரான மத்திய அரசை வந்து வாரியம் அமைக்காததை கண்டிக்கல. அதே போல இது ஒரு கபட நாடகம் சொல்லிட்டு திமுக செயல் தலைவர் ஸ்டாலினும் திரு கமலஹாசன் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் 16 அன்று வழங்கிய அந்த தீர்ப்பு என்பது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், காவிரி நீரை முறைப்படுத்தும் குழு, இது இரண்டும் அமைத்தாக வேண்டும் என்கின்ற வகையில்தான் இந்த தீர்ப்பு. எனவே இதை அமல்படுத்த வேண்டும் என்ற வகையில்தான் பல்வேறு வகையான அழுத்தங்கள், அதாவது தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்று எடுத்தால் இது போன்ற ஒரு ப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நெருக்கடி எந்த ஒரு கட்சியும் ஆட்சி கொடுத்திருக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அரசு முழுமை அளவுக்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய நலன், காவிரி நலன், காவிரி தமிழ்நாட்டுடைய நலன், விவசாயிகளுடைய நலன், குறிப்பாக டெல்டா மாவட்ட அந்த விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் உரிய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று, ஆனால் உண்மையை மறைக்கின்ற வகையில் ஒரு முழு பூசணிக்காயை சோட்டிலே மறைக்கின்ற வேலையை நடிகர் கமல் அவர்களும் அதே போன்று திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் மிகவும் கைத்தேர்ந்தவர்கள். கமலை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை நிச்சயமாக ஒரு அரசியல்வாதி என்று யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னால் அந்த ஒரு பக்குவம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது ஒரு சிறந்த திரைப்பட நடிகர் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஒரு அரசியல்வாதி என்று நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு கூட ஒரு எழுதி வைத்து ப்ரெஸ் மீட்டில் படிக்கிற ஒரு அந்த மனோபாவம் தான் இருக்கின்ற ஒழிய ஒரு கருத்துக்கள் கூட காவிரி பற்றி என்ன தெரியும், 1924 ஒப்பந்தம் தெரியுமா, இல்லை 1974 அந்த ஒப்பந்தம் வந்து காலாவதியானது தெரியுமா, அந்த ஒப்பந்தம் அன்னைக்கு வந்து புதுப்பிக்கப்பட வேண்டும், புதுப்பிக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை இல்லை, ஆனால் அன்றைக்கு புதுப்பிக்காமல் இருப்பதற்கு யார் காரணம், அந்த காரணத்தையெல்லாம் முழுமை அளவுக்கு தெரிந்து கொள்ளாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறு. காவிரியை பொறுத்தவரை தொடர்ந்து காவிரியினுடைய அந்த உரிமையை நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற வகையிலே சட்ட போராட்டங்களை நடத்தி இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் எடுக்கப்பட்டு கெசட் நோட்டிஃபிகேஷன் அம்மா அவர்களால் வெளியிடப்பட்டது. அதே போன்று சட்ட போராட்டங்கள் நடத்தியதன் விளைவாக அம்மாவுடைய அரசு இந்த மேலாண்மை வாரியம் இந்த நடுவர் மன்ற அந்த தீர்ப்பை ஒட்டி காவிரி நீரை முறைப்படுத்தும் குழு, இது ரெண்டுமே வந்து தமிழ்நாடு பெற்றது ஒரு பெரிய வரலாறு. ஆனால் இதையெல்லாம் வந்து நடிகர் திரு கமல்ஹாசனுக்கும் தெரிய வாய்ப்பில்லை. சரி, அவர் ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட், சிறந்த ஒரு தலைசிறந்த நடிகர், நடிப்பில் சிறந்து விளங்கலாம், அரசியலில் நிச்சயமாக வந்து இன்றைக்கு ஒரு உரிமையை பெற வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்தமாகவே தமிழகமே இன்றைக்கு ஒரு கொந்தளிக்கின்ற ஒரு நிலை. அது குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் உண்ணாவிரத ஒரு அறப்போராட்டம் ஜனநாயக வழியிலே. அந்த அறப்போராட்டம் என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து 9000 பேர் கலந்து கொண்டார்கள். சென்னையை பொறுத்தவரை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அந்த ஜீவாதார உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அறப்போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நாங்களெல்லாம் கூட 9 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தோம். எங்களோட சேர்ந்து பத்திரிகைக்காரன் கூட ஒரு பச்சை தண்ணி கூட வந்து சாப்பிடல. அந்த அளவுக்கு வந்து ஒரு உண்ணாவிரதம் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு ஜனநாயக அந்த மாண்பை காப்பாற்றப்பட வேண்டும், நம்முடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு அது அமல்படுத்தப்பட்டு நம்முடைய ஜீவாதார உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயியுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த உண்ணா நோன்பு அறப்போராட்டம் நடைபெற்றது. ஆனால் அதை வந்து ஒரு கொச்சைப்படுத்துகின்ற வகையில் ஒரு பொதுமக்களும் இந்த இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அறப்போராட்டத்தில் கழக சகோதரர்களோடு பொதுமக்களும் கலந்து கொண்டு
50,000 ஒவ்வொரு மாவட்டத்திலும் 50,000 பேர் கலந்து கொண்டு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு திருப்பு முனையாக அது அமைந்தது. எனவே நிலைமை இப்படி இருக்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்கு ஒரு வக்கில்லை, ஒரு போராட்டம் பண்ணுவதற்கு துப்பில்லை, எதுவுமே வந்து செய்யாமல் வெறும் ட்விட்டரையும் அதே போன்று எழுதி வைத்ததும் படிப்பது சிறந்த ஒரு நடிகருக்குள்ள அந்த பண்புகள் இருக்கின்றது. ஆனால் அரசியல்வாதிக்குரிய அந்த பண்புகள் நிச்சயமாக கிடையாது. இங்கிருந்து சென்னையிலிருந்து ட்ரெயினில் திருச்சி போனது ஒரு பெரிய சாதனை. அது அவருக்கு வந்து கிழக்கே போகும் ரயில் ஞாபகம் வந்துருச்சு போல இருக்குது. அதனால தான் அவருக்கு வந்து அந்த மாதிரி வந்து ட்ரெயினில் வந்து நாங்கள் ஆதி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பல வருடங்களாக ட்ரெயினில் தான் போயின்னு இருக்கோம். ஒரு தடவை ட்ரெயினில் போனதே வந்து ஒரு பெரிய அளவுக்கு என்னமோ ஒரு பெரிய சரித்திர சாதனை மாதிரி கமல் இன்றைக்கு வந்து சொல்வது என்பது இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு வந்து எள்ளி நகையாடி கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் வந்து இந்த நேரம் என்பது அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் எனக்கு எங்களுக்கு கிடையாது. இந்த நேரம் நாம் நம்முடைய உரிமை பெற வேண்டும், உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும், அதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். எனவே இதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஒரு விஸ்வரூபம் வந்து சில காட்சிகளை ஒரு மத நல்லிணக்கத்தோடு தமிழ்நாடு அது ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்று சொன்னதற்காக நடவடிக்கை எடுத்ததற்காக நாட்டை விட்டே நான் ஓடிவிடுவேன் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அரசியல் பற்றி பேசுகின்றார்கள். எனவே மக்கள் சிந்திக்க வேண்டும். எனவே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். அப்படி எதுவுமே வந்து காவிரி வரலாறு தெரியாத மக்களுடைய அந்த உணர்வு தெரியாமல் ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று வாய்க்கு வந்தபடி கமல் பேசுவது நல்லதல்ல. இப்போது நாம் வந்து காரியம் மாற்ற வேண்டும். நமக்கு காவிரியினுடைய அந்த உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும். நமக்கு காவிரி மேலாண்மை அமைய வேண்டும். நமக்கு காவிரி நீரை முறைப்படுத்தும் குழு இது ஏற்படுத்த வேண்டும். எனவே அந்த ஒரு நோக்கம்தான் நமக்கு இருக்க வேண்டும். ஒழிய இந்த நேரத்தில் குறை சொல்லி அதில் ஆதாயம் தருகின்ற செயல் யாராக இருந்தாலும் அதை புறந்தொல்லிவிட்டு நம்முடைய ஒட்டுமொத்த உணர்வை காண்பிப்பது தான் இந்த நேரத்தில் சால சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஸ்டாலினை பொறுத்தவரை அவருடைய தந்தை காலத்தில் தான் திமுக அன்றைக்கு தலைவராக அன்றைக்கு அவருடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள். அந்த காலத்தில் தான் 74 ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் ஒப்பந்தம் எதுவும் புதுப்பிக்காமல் விவசாயிகளுடைய முதுகிலே குத்திவிட்டு விவசாயிகளுடைய அந்த வாழ்வாதாரத்தை பறித்துவிட்டு இன்றைக்கு ஏதோ வானத்திலிருந்து குதித்தவர் போல இன்றைக்கு குதித்து கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக உணர்வார்கள். எனவே அவருடைய அந்த கபட நாடகம் எல்லாம் நிச்சயமாக எடுபடப் போவதில்லை. நான் கேட்கின்றேன், இன்றைக்கு மீடியாவில் சன் டிவி இருக்கின்றது, கேடிவி இருக்கின்றது, சன் தேஜா இருக்கின்றது, சன் நியூஸ் இருக்கின்றது, சுமங்கலி கேபிள் விஷன் இருக்கின்றது, அப்புறம் வந்து ஜெமினி டிவி இருக்கின்றது. இப்படி 27 டிவி சேனல், 27 மேற்பட்ட எஃப்எம் சேனல், 17 மால்கள், 17 மொத்தம் 18 நம்முடைய ஷாப்பிங் மாலோட 18 கணக்கு வரல. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி எல்லா தொழிலும் இன்றைக்கு முழுமை அளவிற்கு வந்து அவர்கள் வந்து அந்த குடும்பம் திமுக குடும்பம் ஆக்கிரமித்து இன்றைக்கு ஏகோபித்த இன்றைக்கு ஒரு கோல் வச்சு இன்றைக்கு வந்து அந்த வியாபாரத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உதயா டிவி நிறுத்துங்க, ஜெமினி டிவி நிறுத்துங்க, அது மாதிரி உங்கள் 17 டிவி நிறுத்துங்க. 17 மாலில் இன்றைக்கி இது காவிரி பிரச்சனைக்காக நாங்கள் வந்து மாலை திறக்க பண்ண சொல்லுங்கள். 17 மதுபான ஆலைகள், அவ்வளோ மதுபான ஆலைகள் திமுக குடும்பத்துக்கு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் நிறுத்த சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து நிறுத்த மாட்டார். அப்படி நிறுத்தாமல் இன்றைக்கு ஒரு அமைதியான வழியில் அதுவும் நம்முடைய ஜனநாயக வழிமுறை ஜனநாயகம் வந்து ஏற்படுத்தியிருந்த அந்த வழிமுறைப்படி உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும். எனவே முழுமை அளவுக்கு வந்து நம்முடைய ஒரு வேண்டுதல் பிரேயர் என்று சொல்லக்கூடிய வேண்டுதலே மத்திய அரசு உச்சநீதிமன்றம்
அந்த உத்தரவை மதிக்காத ஒரு சூழ்நிலையில் நேற்றைக்கு கூட மத்திய அரசை வலியுறுத்தி தான் அந்த உண்ணாவிரதம் நடைபெற்றது. உச்ச நீதிமன்றத்தை கிடையாது. எனவே எங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்பது தெளிவாக நாங்கள் சொல்வது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசு அமல்படுத்த கோரிதான். எனவே அப்படி இருக்கும்போது அந்த ஒரு அறப்போராட்டம் என்பது மத்திய அரசு எதிர்த்து தானே, அதே தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சார். அப்புறம் நாடாளுமன்றம் வந்து நாடாளுமன்றத்தை அதிமுக காவிரி பிரச்சனைக்காக முடக்கல, தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் அவங்களோட பிரச்சனைக்காக முடக்கப்பட்டப்ப இவங்க சேர்ந்துக்கிட்டாங்கன்னு துரைமுருகன் கருத்து தெரிவிச்சிருக்கிறேன். இப்போ தெலுங்கு தேசத்தை பொறுத்தவரை அந்த ஆந்திராவுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து பெற வேண்டும் என்ற வகையிலே அவர்கள் போராடுகிறார்கள். நம்மை பொறுத்தவரை மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், காவிரி நீரை முறைப்படுத்த குழு அமைக்க வேண்டும் 6 வார காலத்திற்கு. இது வந்து உச்ச நீதிமன்றத்திலே இந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டு விட்டது. இப்போ வந்து தெலுங்கானாவில் வந்து தெலுங்கு தேசம் வந்து ஆந்திர பிரதேசத்தில் அந்த மாதிரி வந்து ஒரு வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்து அந்த மாதிரி ஏதாவது டைரக்ஷன் இருக்கா? இப்போது நாம் முறையிட வேண்டிய இடம் எது? ஒரு தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து நிறைவேற்றுங்க மத்திய அரசுன்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு யாருது? மத்திய அரசு. 6 வார காலம் பார்க்குறோம், 6 வார காலத்துக்கு பிறகு தான் மனுவை எடுத்துக்கொள்ள முடியும். 6 வார காலத்துக்குள்ளே எடுக்கலை மத்திய அரசு. 6 வாரம் கழித்து அவங்க வந்து மனு போட்டப்போ என்ன சொன்னாங்க? இந்த மனுவை ஏற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அப் இனிஷியோ ஆரம்ப கட்டமே அனுமதிக்கக்கூடாது என்று அந்த மனுவும் போட்டது அம்மாவுடைய அரசு. அதை முதல்ல மனதில் வச்சுக்கோங்க. ஒன்று அதுக்குள்ளே என்ன அவசரம்? அம்மாவுடைய அரசு மனு போட்டது, மனு போட்டு அதை வந்து அந்த மனுவை நிராகரிக்கணும். அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டு 9வது விசாரணை வச்சிருக்காங்க, அது வேறு விஷயம். அது உயர் நீதிமன்றத்தினுடைய அதிகாரம், அது உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரம், அதுக்குள்ளே நான் போக விரும்பல. ஆனால் மனு வந்து அதை ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி இதை வந்து இன்னொரு காரணம் சொன்னோம். இதை வந்து 16வது தேதி நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுத்தோன்னு நீங்கள் இதை எப்போ சொல்லியிருக்கணும்? 17வது தேதி கிளாரிஃபிகேஷன் பெட்டிஷன் போட்டிருக்கணும். ஆனால் 6 வாரம் கழித்து திருப்பி எங்களுக்கு ஒரு 3 மாதம் வேணும்னு சொன்னால் இது வந்து உள்ளங்கை நெல்லிக்கணி போல் இன்றைக்கி வந்து தெளிவாக தெரியுது. மத்திய அரசினுடைய ஒரு காலம் தாழ்த்துகின்ற செயல், தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி, அந்த அநீதியை எந்த சூழ்நிலையிலும் ஏற்க முடியாது. இதை விட என்ன நாங்கள் சொல்ல முடியும்? அந்த அநீதி, இந்த அநீதி வந்து எந்த நிலையிலும் நாங்கள் ஏற்க மாட்டோம். எனவே நம்முடைய விவசாயிகளுடைய நலன், தமிழ்நாட்டு நலன் பாதுகாப்பதற்காக எங்கே தீர்ப்பு வழங்கினார்கள்? உச்ச நீதிமன்றத்தில் வழங்கினார்கள். இல்லை, அந்த உச்ச நீதிமன்றத்தால் நாம் செல்ல வேண்டும். எனவே உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கின்றோம். 9வது விசாரணை வர இருக்கின்றது. வரும்போது நிச்சயமாக நம்முடைய வாதங்களை அழுத்த திருத்தமாக நாம் வைத்திருக்கின்றோம், வைப்போம், உரிமை பெறுவோம். நிச்சயமாக அந்த 2 அதை வாரியமும் சரி, நீரை முறைப்படுத்தும் குழுவும் சரி, அமைப்பதற்குரிய எல்லா வகையிலும் நாங்கள் வந்து கடைசி வரை போராடுவோம். முதலமைச்சர் ஆளுநரை இன்று மாலை சந்திக்க போகிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. எது தொடர்பான சந்திப்பு? காவிரி விவகாரம் தொடர்பான சந்திப்பு அமைய போகுதா? இல்லை, இப்போ வந்து தகவல் தான் சொல்றீங்க, அதை வந்து நான் எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் நாங்கள்? அதனால வந்து அது குறித்து நான் எந்த தகவலும் சொல்ல முடியாது. இப்போ தமிழக அரசியல் கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு சொல்லிட்டு முன்னாள் பிரதமர் தேவகவுடா வந்து பெங்களூர்ல பேட்டி கொடுத்துருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? போராட்டத்தை கைவிட்டு தமிழக அரசியல் கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேவகவுடா. இப்போ அது தேவகவுடா பொறுத்தவரை அவருடைய மாநிலத்துடைய நலன் கருதி அவர் பல்வேறு கருத்துக்கள் சொல்லலாம். இப்போ ஒன்று, நம்ம வந்து பஞ்சாயத்து பண்ணல, இது இப்போ இதுன்னா கட்ட பஞ்சாயத்து, இது மேட்டர் வந்து இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கிளியர் டைரக்ஷன் கொடுத்துருச்சு, கான்ஸ்டியூட் பண்ணேன் ஸ்கீம்னா எல்லாம் தான் ஸ்கீம், மேலாண்மை வாரியம், காவல் நீரை முறைப்படுத்தும் குழு, அதே போல் வந்து எல்லா விஷயங்களையும் நடுவர் மன்றத்தில் என்ன சொல்கிறோம் அதெல்லாம் சேர்ந்து தான் ஸ்கீம். அதுதான் நம்ம வந்து முழுமையளவுக்கு அதில் வந்து வாரியம் இந்த நீரை முறைப்படுத்தும் குழு சொல்லி சொன்னதை வச்சு நாங்கள் சொல்ல வேண்டிய இடம் நிர்பந்தம் பண்ண வேண்டியும் அழுத்தம் திருத்தமாக நம்ம பெற்ற அந்த தீர்ப்பை வந்து உரிய வகையில் நிறைவேற்ற வேண்டியது உச்ச நீதிமன்றம். ஏன்னா அந்த உச்ச நீதிமன்றம் வந்து தான் நம்ம முறையிட முடியும். எனவே அவர்கள் செய்கின்ற அந்த கட்ட பஞ்சாயத்தை பற்றி எங்களுக்கெல்லாம் கவலை இல்லை. சரி, உணவு சாப்பிடுறது அது வேண்டும் என்றே வந்து சில பேர் வந்து அந்த ஊடகங்கள்ல வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து டேமேஜ் பண்ணும்
பண்ணுறதுக்காக வந்து அது எங்கேயோ எங்கேயோ அதுக்கு உண்ணாவிரத பந்தல் இருக்காது, வேறு எங்கேயோ சாப்பிட்ருப்பாங்க. அதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி கிராஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து போட்டிருக்காங்க. அதை வந்து வைத்து வச்சுட்டு ஒரு பெரிய கேள்வியாக கேட்காதீங்க. இன்னொன்று கேள்வி சொல்கிறேன், மாநாடு நடந்தது திமுக மாநாடு, அந்த மாநாட்டிலேயே வந்து எல்லா சரக்கட்சிகளும் அவங்க தெரியுமா உங்களுக்கு, எல்லாம் உட்காந்து சீட்டு விளையாட்டி சரக்கட்சிருக்காங்க. இதுவும் நான் பார்த்தேன் நான். இது அதை பற்றி ஏன் கேட்க மாட்டேன்றீங்க நீங்கள்? சார், இப்போது அதிமுகவுடைய இரு அணிகள் இணைவதற்காக என்னிடம் உதவி கோரினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, இது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதிமுகவுடைய இரு அணிகள் இணைவதற்காக என்னிடம் உதவி கோரினார்கள் அப்படின்ட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி பேசியிருக்காரு. அது அவருடைய கருத்தாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரை தொண்டர்களுடைய ஒரு முழு விருப்பம் கழகம் வந்து ஒன்றுபட வேண்டும் என்பது. எனவே அந்த தொண்டர்களுடைய விருப்பம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதில் வந்து குரு பகவான், சனி பகவான், சூரிய பகவான், அப்புறம் வந்து வியாழன் பகவான், இந்த பகவான் பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலைப்படும். அவர்கிட்ட அது போன்ற எந்த ஒரு உதவியும் கேட்கப்படலையா? குருமூர்த்தி கிட்ட அது போன்ற எந்த ஒரு உதவியும் கேட்கப்படலையா? அதுதான் வந்து நீங்க இருந்தீங்களா நான் இருந்தேனா, எனக்கு அதை பத்தி தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அது அவர் சொன்னார்னா அதான் சொல்றேனே, அந்த குரு பகவான் பத்தி நாங்க கவலைப்படுது இல்லைன்றதுல சம்பந்தமே இல்லாம அதிமுக பற்றி இப்படி ஒரு கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நினைக்கிறீங்க? அது சொல்றேன், அந்த குரு பகவான் சொல்லிட்டே இருக்கோம், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எந்த பகவான் சொன்னாலும் வந்து அதை பத்தி நாங்க வந்து கருத்து சொல்ல போறது கிடையாது. எங்களுக்கெல்லாம் பகவான்கள் பாத்தீங்கன்னா எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 1.5 கோடி தொண்டர்கள் தான் எங்களுக்கு பகவான்கள். அவரோட அந்த கருத்தை மறுக்கிறீங்களா? அவர் கூறிய அந்த கருத்தை மறுக்கிறீங்களா? அவர் கூறிய அந்த விஷயத்தை மறுக்கிறீங்களா? கண்டிப்பா மறுக்கிறேன். அவர் என்ன கிங் மேக்கர். அவரு நான் ஏற்கனவே வந்து அவர் வந்து ஒன்னு சொல்லிட்டு 9 வாங்கி கட்டிட்டாரு, திருப்பி வந்து சொல்லிட்டாரு கொடுங்க. I have actually given an interview in Tamil, so I will give interview in English exclusive to you, okay? Sir, team ukkaral இன்னைக்கு கூட வந்து நேற்றைக்கு கூட வந்து ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய உச்சநீதிமன்ற அந்த தலைமை நீதிபதியுடைய அந்த கருத்து என்பது ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒரு விஷயமாக தான் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுக்கு காவிரி நதி நீர் என்பது நிர்ணயிக்கப்பட்டது, அது வந்து கொடுத்தே ஆக வேண்டும் என்ற வகையில் தான் அவருடைய அந்த கருத்து இருந்தது. எனவே இன்றைக்கு கூட சொல்லியிருக்கின்றார்கள். எனவே வந்து நம்முடைய வழக்கறிஞர்கள் வந்து மனு தாக்கல் செய்யும்போது இதை மாதிரி வந்து போராட்டங்கள் எல்லாம் வந்து ஒரு தவிர்க்கப்பட வேண்டும் என்ற அந்த கருத்து அவர் சொல்லியிருக்காரு. இது ஆனால் அது ஒரு பக்கம் அது கருத்தாக இருந்தாலும் கூட ஒரு உணர்வு பூர்வமாக வந்து நம்முடைய உரிமை பெற வேண்டும் என்பதிலே ஒரு அக்கறை கொண்டு போராடுவதிலே எந்த தவறும் இல்லை ஒன்று. ஆனால் ஒரு உள்நோக்கத்தோடு முழுமை அளவுக்கு வந்து சட்ட ஒழுங்கை இங்கே வந்து ஒரு ஊறு விளைக்க வேண்டும், அதன் மூலம் வந்து இங்கே அம்மாவுடைய அரசுக்கு சட்ட ஒழுங்கு பாதிப்பு என்ற ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த நினைப்பிலே வந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்றால் நிச்சயமாக அது வந்து ஏற்க முடியாது. இப்போ திமுக நடந்த இப்போ எங்களை பொறுத்தவரை ஆளுங்கட்சியாக இன்றைக்கு அம்மாவுடைய அரசு இருந்த நிலையிலும் கூட அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் ஐயோ கிட்டத்தட்ட 34 இடங்கள் நேற்றைய தினம் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாநிலத்திலும் மொத்தம் 15 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த போராட்டத்திலே பொதுமக்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டார்கள். அனுமதிக்கப்பட்டது, பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் கிடையாது. நேற்று நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் நேற்று சேப்பாக்கம் நடந்தது யாருக்காவது எந்த இடையூறு இருந்ததா? ஆனால் நேற்று அதே வந்து டிஎம்கே வந்து நாங்கள் அறப்போராட்டம் நடத்துகிற அதே நேரத்தில் மவுண்ட் ரோடில் கிட்டத்தட்ட திடீர்னு போய் உட்காந்துட்டாங்க. டி நகரில் போய் திடீர்னு போய் ரோட்டில் உட்காந்துட்டாங்க. அதே போல் எல்லா மெயின் ரோட்லேயும் போயிட்டு 50-50 பேர் உட்காந்துட்டாங்க. எவ்வளோ வந்து டிராஃபிக் ஆகிட்டு எவ்வளோ வந்து வெஹிக்கிள் வந்து மூமெண்ட்ஸை கட்டெயில் பண்ணி முழுமையான அளவுக்கு வந்து பப்ளிக் வந்து கஷ்டப்படுகின்ற ஒரு நிலையை வந்து அந்த திமுக வந்து ஏற்படுத்தியிருக்கு. எனவே அந்த நோக்கம் வந்து நோக்கத்தை பொறுத்தவரை
ஒரு போராட்டங்கள் என்பது ஒரு அனுமதிக்கப்பட்ட இடத்தில் என்றால் சொன்னால் அது வந்து ஒரு ஏற்புடைய செயல் என்று சொல்லலாம். ஆனால் அனுமதிக்காத ஒரு சூழ்நிலை வந்து எதிர்பாராத திடீர்னு போய் சாந்தமாய் ரோட்ல போயிட்டு உட்காந்துட்டீங்கன்னா நீங்களே போக முடியாது. நீங்க அவசரம் இப்ப நீங்களே உங்க ஆபீஸ் போயிட்டு வந்து விஷுவல் கொடுக்கறவங்க முடியாத காரியம். அதனால வந்து இதை வந்து அம்மாவுடைய அரசுக்கு ஊர் உழைக்க வேண்டும் என்ற செயலிலே அனுமதிக்க விடாத போராட்டங்கள் அதான் நிச்சயமாக வந்து ஊறு விளைக்கின்ற அந்த கெட்டணத்தோடு நடத்தால் நிச்சயமாக வந்து ஏற்க முடியாது. யார் தமிழில ஆதரவாளர் காவிரி மேலாண்மை வாரியம் வந்து மத்திய அரசு அமைக்கும் வரை தமிழகத்துல வந்து ஐபிஎல் போட்டிகள் நடத்த தடை விதிக்கணும் அப்படின்ட்டு அரசியல் கட்சியினர் வந்து சில கோரிக்கை விடுத்திருக்கிறாரா? இளைஞர்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல அது பெருசா பதிவிட்டிருக்கிறார். இது அரசு நடவடிக்கை எடுக்கணும். இதை இதை பொறுத்தவரை வந்து கிரிக்கெட் போர்டு தான் வந்து டிசைட் பண்றது, அரசு கிடையாது டிசைட் பண்றது. அதனால வந்து கிரிக்கெட் போர்டு வந்து நீங்க இந்த கருத்து கேளுங்க. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.